ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஃப்ரிக்கன் ஐஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரே பேட்டரை வச்சுக்கிட்டு மூணு விதமான டிஃபன் ஐட்டம் செய்யலாம். எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோவை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து என்னோடய யூடியூப் லிங்க்கை கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் என்னோடய வீடியோக்கள் வந்து போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இட்லி, தோசை, குழிப்பணியாரம் தேவையான பொருட்கள், ரெண்டு டம்ளர் ரவா, வந்து நம்ம கேரட்டு, கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாம் போட்டுக்கோங்க இல்லைங்களா. அதில் வேணும்னா உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. மாவு கொஞ்சம் புளிச்சிருந்துச்சுன்னா உப்பு போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. அதோட கொஞ்சம் பெருங்காயம் போட்டு கொடுங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி பெருங்காயம் வாசனையோட புளிப்பணியாரம் அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து சின்ன குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து கையில் விளையாட்டு போக்க சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி காய்கறியும் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அப்படியே ஒன்று ஒன்று கையில் அப்படியே எடுத்துக்கிட்டே குண்டு குண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அது ஒரு விளையாட்டு பொருளாகவே சாப்பிட்ருவாங்க. ஸோ குழி ஒவ்வொரு குழியிலையும் ஊற்றிட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடிடுங்க. அஞ்சு நிமிஷம் மூடினதுக்கப்புறம் எடுத்துகிட்டு எல்லா பக்கமும் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாங்க. குழிப்பணியாரத்தை பூண்டு மிளகாய் பொடி அப்படின்னு செய்வோம். அந்த பூண்டு மிளகாய் பொடி செய்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் நான். அதோட புதினா சட்னி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் போட்டு அரைச்சி அது புதினா சட்னி, இந்த ரெண்டுமே காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு இதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூணு விதமான டிஃபனையும்
செஞ்சு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டிஃபன் செஞ்சுட்டு அதை என்ஜாய் பண்ணுங்கள். இதோட ஃபீட்பேக் என்னோடய கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க. அடுத்த வீடியோ போடுற வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது உங்கள் சேனல் கே சந்திரமோகன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு. பாய்.